தென்காசி மாவட்டத்தில் வனத்துறையால் அடித்து கொல்லப்பட்டதாக கூறப்படும் அணைக்கரை முத்துவின் உடலை மறு உடற்கூராய்வு செய்து அதன் அறிக்கை மற்றும் வீடியோ பதிவுகளை ஒப்படைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் வாகைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அணைக்கரை முத்து தனக்கு சொந்தமான தோட்டத்தை சுற்றி மின்வேலி அமைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த விசாரணைக்காக அணைக்கரை முத்துவை அழைத்துச் சென்ற வனத்துறையினர் அவரை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. உடல்நல பாதிப்புடன் தென்காசி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட முத்துவை ஆய்வு செய்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் முத்துவின் மனைவி பாலம்மாள் தனது கணவர் இறப்புக்கு காரணமான வனத்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வழக்கை CBCID விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். கணவரது உடலை மூத்த மருத்துவர்கள் குழு உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும், வன்முறையில் ஈடுபட்ட வனத்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் கேட்டிருந்தார். நீதிபதி பொங்கியப்பன் முன்பு விசாரணைக்கு வந்த இவ்வழக்கில் மாலை 4 மணிக்கு மேல் உடற்கூறு ஆய்வு செய்யக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு இருந்தும் விதிகளை மீறி ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் என கேள்வி எழுப்பினார். அணைக்கரை முத்துவின் உடற்கூறாய்வு அறிக்கையில் 4 இடங்களில் காயங்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது என நீதிபதி கூறி வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தார். இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த இவ்வழக்கில் முத்துவின் உடலை மறு உடற்கூறாய்வு செய்ய நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தடய அறிவியல் துறை தலைவர், தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தடய அறிவியல் துறை தலைவர், பேராசிரியர் ஒருவர் அடங்கிய குழு மறு உடற்கூறாய்வு செய்து அதன் அறிக்கை மற்றும் வீடியோ பதிவுகளை சீலிட்ட கவரில் வைத்து ஒப்படைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.